நித்யானந்தம், உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் வேணும்னாலும் நீங்க கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கூகுள்ல தட்டினா சாப்பாடுல இருந்து நம்முடைய வண்டியில இருந்து நம்ம போக போற இடத்துல இருந்து போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு போய் நீங்க டைப் பண்ணீங்கன்னா உடனடியா உங்களுக்கு அதை பத்தின விஷயம் தெரிஞ்சிடும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்க வாழ்க்கையில கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க கத்து அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு விஷயம், சதாசிவன் சனாதன ஹிந்து தர்மத்தில் ஆகமம் என்ற அருமையான சாஸ்திர நூலில் அருளி இருக்கும் ஒவ்வொரு மனிதனால வெளிப்படுத்த முடியும்னு சொல்லி இருக்கிற சக்திகள், சக்திகள் மட்டும்தான் கூகுளை பார்த்து சர்ச் இன்ஜின்ல டைப் பண்ணி தெரிஞ்சிக்க முடியாத வெளிப்படுத்த முடியாத ஒரு விஷயம். அது ஒரு அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகளை போல ஒரு ஞான சத்குருநாதரிடம் வந்து தீட்சை பெற்றுக்கொண்ட பிறகு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். தீட்சை அப்படின்னா என்னன்னா, நம்மளால பண்ண முடியாத சில விஷயத்த ஒரு ஞானியால அவர் கொடுக்கின்ற சக்தி பரிமாற்றத்தினால் நமக்குள்ள நிகழ்த்த முடியும், அதுதான் தீட்சை. இந்த சக்திகளை வெளிப்படுத்தும் அந்த மிக உன்னதமான விஷயம் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருப்பது, அதாவது வேதங்கள் உபனிஷதங்கள் ராமாயணம் மகாபாரதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சக்தி வெளிப்பாடுகள். அதை வந்து நம்முடைய சித்தர்கள் யோகிகள் பல ஞான அவதார புருஷர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க, அது ஆப்த பிரமாணம் என்று சொல்லலாம். இந்த ஆப்த பிரமாணத்தை சித்தர்களும் யோகிகளும் அவதார புருஷர்கள் வெளிப்படுத்தியதை இன்று வாழும் அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகள் வெளிப்படுத்தி அதை தன்னுடைய சீடர்கள் எல்லோருக்கும் தீட்சை கொடுத்து எல்லோரையும் வெளிப்படுத்த வச்சிட்டு இருக்காரு. வெளிப்பாடு மட்டும் ரொம்ப ரொம்ப யூனிக்கான விஷயம், ஏன்னா அது அவதார புருஷர்களால் மட்டும்தான் முடியும், அவருடைய தீட்சைகளால் மட்டும்தான் நம்மால் அதை வெளிப்படுத்த முடியும். அதனால உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கிற விஷயம் என்னன்னா, கூகுளால ஒரே ஒரு விஷயம் எந்த விஷயம் டீச் பண்ண முடியாதுன்னா அது பவர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய சக்திகள் வெளிப்பாடு. வாருங்கள், உங்களுக்கும் இந்த சக்திகளை வெளிப்படுத்த விருப்பம் இருக்கா? நீங்கள் அகவிழிப்புணர்வு தியான முகம் இன்னர் அவேக்னி, நித்திய கிரியா யோகா பரமஹம்சரால் நேரடியாக நிகழ்த்தப்படும் நித்திய கிரியா யோகா, கல்பதரு என்ற ஒரு நாள் தியான முகம், ஒரு நாள் 5 நாள் 21 நாள் முகாம்களில் நீங்களும் சதாசிவனை போல சக்திகளை வெளிப்படுத்தி நீங்களே ஒரு கூகுள் சர்ச் இன்ஜினா உங்க 3வது கண் மூலமாக, ஒரு 3வது கண்ணையே ஒரு ப்ரௌசிங் சென்டராக மாற்றிக்கொள்வதற்கான அரிய வாய்ப்பு. அனைவரும் வரலாம். அடுத்த வீடியோ பதிவில் எப்படியெல்லாம் தீட்சை பெற்றுக்கொள்ளலாம், என்னென்ன தீட்சைகள் இருக்குன்றதை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். நித்யானந்தம்.